நெக்ஸ்ட் டாபிக் வாட் இஸ் தி திங் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே லோக்கல் ஃபைனான்ஸ் லோக்கல் மீன்ஸ் வித்இன் ஓகேவா ஸோ வாட் இஸ் தி திங் லோக்கல் ஃபைனான்ஸ் மீன்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு த ஃபைனான்ஸ் ஆஃப் லோக்கல் பார்டர்ஸ் இன் இந்தியா அண்ட் ஹியர் த லோக்கல் பார்டர்ஸ் வி ஆர் ஹேவிங் இன் ஃபோர் இம்பார்ட்டன்ட் ஹெட்ஸ் வாட் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஹெட்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் வில்லேஜ் பஞ்சாயத் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் ஆஃப் ஜில்லா பரிஷத் அண்ட் முன்சிபாலிட்டிஸ் அண்ட் யுவர் லோயர் கிளாஸஸ் ஆஃப் யுவர் நியூயார்க் சோஷியல் சயின்ஸ் இன் யுவர் சிவிக் சப்ஜெக்ட் யூ ஜஸ்ட் கம் அக்ராஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் டீடைல் வே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் முனிசிபல் கார்பரேஷன் வில்லேஜ் பஞ்சாயத் இஸ் ஓன்லி ஃபார் வில்லேஜஸ் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஆஃப் ஜில்லா பரிஷத் ஃபார் சர்டன் இம்பார்ட்டன்ட் அர்பன் தட் இஸ் நாட் ஃபுல்லி அர்பன் ஏரியா இட் லிட்டில் பிட் சம்பாட் இம்ப்ரூவ் ரேதர் அண்ட் கம்பேர்ட் டு தோஸ் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் அனதர் இம்பார்ட்டன் திங் முன்சிபாலிட்டிஸ் தட் இஸ் ஃபார் அர்பன் ஏரியாஸ் முன்சிபல் கார்பரேஷன் இட் இஸ் ஃபார் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஈச் அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில்லேஜ் பஞ்சாயத் ஈச் அண்ட் எவ்ரி ஃபோர் இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷன் வி ஆர் ஹேவிங் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அனதர் இம்பார்ட்டன் திங் வாட் ஆர் த திங்ஸ் மீன்ஸ் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வாட் ஆர் த த்ரீ இம்பார்ட்டன் திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபோர் டே ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வி ஜஸ்ட் கோ இன் சி இன் டீடைல் வே ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் வில்லேஜ் பஞ்சாயத் தி ஜூரிடிக்ஷன் ஆஃப் பஞ்சாயத் இஸ் யூஸ்வலி கன்ஃபைன்ட் டு ஒன் ரெவென்யூ வில்லேஜ் இன் சம் கேசஸ் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் வில்லேஜ் தே ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் அ ஒன் வில்லேஜ் இஃப் இட் இஸ் வெரி டூ ஸ்மால் த வில்லேஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இட் வில் கம்ஸ் ஒன்லி அண்டர் த கேட்டகரி ஆஃப் 500 மினிமம் லெஸ் தேன் மினிமம் 500 மெம்பர்ஸ் மீன்ஸ் தே ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் ஒன் ரூரல் ஏரியாஸ் இஃப் த நம்பர் ஆஃப் எனி ஒன் வில்லேஜ் அ பர்சன் ஹூ இஸ் லிவிங் இன் தட் பர்டிகுலர் வில்லேஜ் இட் இஸ் லெஸ் தேன் 500 மீன்ஸ் தென் தே ஜஸ்ட் ஆடட் டூ ஆர் மோர் வில்லேஜஸ் தட் இஸ் த திங் வில்லேஜ் பஞ்சாயத் The establishment of Panchayat Raj is the out policy of most important states in India. Each and every places and which one is the policy is the most popular policy means you people know Panchayat Raj policy. What are the main important functions of village Panchayat, rural areas? So what is the main important activity they are doing in the form of this village Panchayat means? First one, they just do various important economic welfare activities, civil work undertaking, construction of each and everything which is very very essential for their day-to-day life. Civil activities they are doing. And next one, primary schools, education institution, hospitals, each and everything they are just constructed. And third important thing, very very important thing, drinking water and the water facilities it is needed for especially rural areas now they are giving importance only for agriculture sector so irrigation purpose drinking water facilities and farming activities each and everything these are all the main important functions undertaken by village panchayat these are the main important functions next one sources of revenue what are the main important sources of revenue how they just implement to implement various economic welfare activities in rural areas what is the main important source of revenue for this village panchayat means first one general property tax in that rural areas the persons are having more amount of land they have to pay the taxes and less than 1 hectare na there will be some tax amount and the tax amount may vary mainly depends upon the land accumulated by that particular landowner next one taxes on land not only the land either it is comes under farming activity na the tax it would be vary and it will be under construction na the land tax the tax it may vary completely vary on farming and construction purpose so it may vary and next one professional tax what are the different types of job they are securing on that profession they have to pay some important tax and tax on vehicles means what are the vehicles they are having and each and everything they have to pay the taxes these are all the main important things comes under this category yeah next important thing district boards are jila parishads what is the main important establishment means in rural areas the district board and jila parishads are established at district level in district level it includes certain number of villages for example 16 villages or 20 villages it will be accumulated in one and the common name what we can call it as it is a district so what are the main important functions of this district boards are jila parishads means in Tamil Nadu the jila parishads is a main important coordinating body which exercises the general supervision of panchayat centers all the rural areas it will be comes under one category and it will be inspected by this person that is jila parishad so that is the main important common name they have and what is the main important source of revenue of district board or jila parishad means first one grants need from the state government they are just receiving from within the country itself it is operating so jila parishads they are getting the revenue from state government in a provide pannanga financial ku rural areas provide pannanga second important thing lands cess means it is nothing but tax already we have seen here land tax means land tax it is
money, different name, land cess. And next one, toll fees. You people know, movement of or exchange, entry of goods from one place to another place, movement of goods and services from one place to another place. We just move one border to another border or from one toll to another toll. We have to pay certain important entry tax or try. And another one, income from the property loans from the state government. What are the properties we are having, each and every individual, we have to pay the tax to government. Grants for the central responsibility schemes relating to development. Various important development activities are undertaken by government. Education, health, sanitation, drinking water, housing facilities, laying of roads, construction of hospitals, each and everything. They just use this financial. They just use this source of revenue. And another important thing, income from fairs and exhibition. They are conducting any exhibition in that particular area, each and every that amount, it is also used for the development purpose in Jila Parishad. And last one, property tax and other taxes. Each and every property, they have to pay some tax. Newly owned property or the already existing property, each and everything, they have to pay the tax to government. These are all the main important functions and sources of revenue about district board or Jila Parishad.